500 கோடி பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாகும் ராஜமௌலியின் அடுத்த சரித்திர படம். RRR படத்தின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து இயக்குனர் SS ராஜமௌலி அடுத்த நடிகர் மகேஷ் பாபுவை வைத்து ஒரு படம் இயக்க உள்ளார். 500 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக உருவாக்க உள்ள இந்த படத்தின் ஆரம்ப கட்ட வேலைகள் நடந்து வருகின்றது. ராஜமௌலி எடுக்கும் படங்களைப் போலவே அதிக பொருட்செலவில் மிக பிரம்மாண்டமாக இத்திரைப்படமும் இருக்கும். காடுகளை மையமாக வைத்து உருவாக்கியிருக்கும் இந்த படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு ஆப்பிரிக்கா காடுகளில் நடைபெற்று இருக்கிறது என தகவல் தெரிவிக்கின்றனர். இந்த வருடத்தின் இறுதிக்குள் படம் குறித்து அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்றும், இதுவரை இவர் இயக்கத்தில் உருவான படங்கள் போலவே இந்த படமும் நல்லதொரு வரவேற்பை பெறும் என்றும் கூறப்படுகிறது. சமீபத்தில் பேட்டியளித்த ராஜமௌலி மகேஷ் பாபுவுடன் படத்தில் இணைய உள்ளதாக இணையதளத்தில் வெளியான தகவல் உறுதியளிக்கும் விதமாக பேசியுள்ளார். அப்படம் சாகசங்கள் நிறைந்த படமாகவும் இருக்கும் என்று கூறியுள்ளார். தற்போது இந்த கூட்டணியில் அவெஞ்சர்ஸ் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள முக்கிய ஹாலிவுட் நடிகர் சாமுவேல் லிப்ராய் ஜாக்சன் என்பவர் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு படக்குழுவினரிடமிருந்து வரும் வரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இருப்பினும் இந்த நடிகர் படத்தில் இருந்தால் கண்டிப்பாக இது ஒரு சாகச படமாக தான் இருக்கும் என்று ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்பார்க்காத இயக்குனருடன் மீண்டும் இணையும் அஜித். அஜித்குமார் இப்போது H. வினோத் இயக்கத்தில் நடித்து வருகின்றார். இந்த படத்திற்கு துணிவு என்று டைட்டில் வைத்து இருக்கின்றார்கள். நேர்கொண்ட பார்வை வலிமை திரைப்படத்தை தொடர்ந்து H. வினோத் இயக்கத்தில் அஜித் 3வது முறையாக நடிக்கிறார். இந்த திரைப்படம் போனி கபூர் தயாரிக்கிறார். அஜித்தின் துணிவு பட ஷூட்டிங் பாதியில் இருக்கும் போதே அவருடைய 62வது படத்திற்கான அறிவிப்பு வெளியானது. இந்த படத்தை இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்குகிறார். காத்து வாக்குல 2 காதல் திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு விக்னேஷ் சிவன் இயக்க இருக்கும் படம் இதுவாகும். வழக்கமாக வில்லன் கேரக்டர்களை விட யாரும் எதிர்பார்க்காத வகையில் புதுசாக வில்லனை அறிமுகம் செய்வதே ட்ரெண்ட் ஆகிவிட்டது. பேட்ட, மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதி, விக்ரம் படத்தில் சூர்யா என எதிர்பாராத வில்லன்கள் தான் தற்போது மக்களால் அதிகம் விரும்பப்படுகிறார்கள். அந்த வரிசையில் இப்போது அஜித்துக்கு வில்லனாக நடிக்க போகிறவர் இயக்குனர் கௌதம் வாசுதேவ். கௌதம் இப்போது 1-2 படங்களில் தன்னுடைய தேர்ந்த நடிப்பை காட்டி வருகிறார். மேலும் சில கேரக்டர்களுக்கு டப்பிங் வாய்ஸும் கொடுக்கிறார். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தில் இவருடைய கேரக்டர் தி பெஸ்ட் என்று சொல்லலாம். இப்போது அஜித்துக்கு வில்லனாக போவதை இவரே தான் சொல்லி இருக்கின்றார். கேரக்டர் கெட்டப் பத்தி இப்போதைக்கு எதுவும் தெரியவில்லை என்றும், வில்லன் ரோல் செட் ஆனால் கண்டிப்பாக நடிப்பேன் என்றும் கூறியிருந்தார். கௌதம் வாசுதேவன் மேனன் இயக்கிய அஜித் நடித்த என்னை அறிந்தால் திரைப்படத்தில் வரும் அத்தாறு அத்தாறு படல் எழுதியவர் விக்னேஷ் சிவன் தான். எனவே விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் கௌதம் வாசுதேவ மேனன் நடிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது.